ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஐலாண்ட் ட்ரிப் முடிய போது. ஸோ அதோட லாஸ்ட் டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மியூசியம். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது, நிறையா பீச்சஸ் இருக்குது, நிறையா டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. பட் நாங்கள் ஒரு வீக்கெண்ட் தான் வந்தோம். அந்த இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் மழையும் பெய்யறதுனால அவுட்டோர் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ இன்டோர் நிறையா நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மியூசியமில் என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இதுக்கான என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்தோடனே உள்ளே இருக்க கடைக்கு வந்து பார்க்க வந்தாச்சு. இங்கே சோவினியர்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஹேண்ட்மேட் ஐட்டங்கள் அங்கே பாருங்க. சூப்பராக இருக்கே. இங்க இருக்க மண்ணு வச்சு ஆர்னமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ தி கனடாஸ் பொட்டேட்டோ மியூசியம், ப்ளீஸ் வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். என்னதுப்பா இது? நம்மள மாட்டி வச்சு தான் ஓட்டுறோம். குதிரை வச்சு ஓட்டிட்டாங்க, ஏர் ஓட்டுறாங்க. ஓ, அந்த இது இது எப்படி அந்த பொட்டேட்டோ வெட்டி எடுத்தாங்க அது? ஓ, ஆனாலும் நிறைய பேர் குதிரை வளர்க்குறாங்களே, இதுக்கு தான் நினைக்கிறேன். மேபி நம்ம ரேஸுக்கு ரேஸுக்கு நினச்சிட்டு இருக்கோம்ல, இதுக்கு தான் வளர்க்குறாங்க போல இருக்கும்பா. அந்த காலத்து டிராக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது போல. இதில் தான் பொட்டேட்டோ அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களா? நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அவார்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அமேசிங் பொட்டேட்டோஸ். ஸோ அமேசிங் பொட்டேட்டோஸ் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்னவா இதெல்லாம்? ஹார்வெஸ்டிங் பொட்டேட்டோஸ். ஏய், அந்த காலத்து காசா இது? மணி தட் ஸ்ப்ளாக் சவுத் அமெரிக்கன் ஃப்ரீஸ் ட்ரைட் பொட்டேட்டோ அண்ட் ஃபோர்ஸ் தெம் and cast to produce even more. Tuna, okay. Home rich man. Sweet potato. இது நீ அசக்க பசக்க வளர்ந்துருக்கு. ஆர்டிச்சோக்கா. ஓ, ஆர்டிச்சோ. நீங்க போன மண்டைய மாதிரி வளர்ந்துருக்கோம். எஸ்டாப்லிஷ் த ஸ்பானிஷ் வேர்ல்ட் பொட்டேட்டோ கட்டி போட்டுருச்சு. I don't know, like...
அங்கதான் பொட்டேட்டோக்கு ஃபேமஸ். அதான் அந்த கேவன்டிஷ் அந்த ஓல்ட் டச் அந்த எல்லா பிராண்டும் இங்கே தான். அவங்களோட ஃபார்மு ஃபேக்ட்ரி எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஓகே, அப்போ கெனடா தான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுதா உருளைக்கிழங்கே? அதான் எப்படி அழுகி போகும்னு போல இருக்கு. பிளாக் பிளாக் லெக் வாங்க பேர், அது பேர் பிளாக் ஹார்ட்டா. ஐயோ இது ரொம்ப கன்றாவியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், வெடிச்சு இந்த மாதிரி நம்ம நாக்காம நான் பார்ப்போம். இது பொட்டேட்டோ ஃபார்ம். ஆமாம், நிறைய பொட்டேட்டோ ஃபார்ம் தான். வர வழியெல்லாம் போர்டு போட்டிருந்தாங்க. சூப்பராக இருக்கு. உருளைக்கிழங்கு எப்படி மண்ணுக்கடியில் இருக்கணும். த பொட்டேட்டோ பிளான்ட் ஃப்ளவர் ஃப்ரூட். ஓ, ஃப்ரூட் கூட வருமா வெளியே இதில்? எனக்கு தெரியாது. இங்கே நமக்கு நிறைய இருக்கு இல்லை, எல்லோ இருக்கு. அம்மோ டோன்ட் ஜம்ப், ஈஸ்வர் டோன்ட் ஜம்ப், இட்ஸ் ஓகே. இனி கனவுல கூட எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு தாண்டா வரும். பொட்டேட்டோ கன்னா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? பொட்டேட்டோ கன்னு வச்சிருக்காங்களே, என்ன பண்ணுவாங்க? காலில் போட்டு மிதிப்பாங்களா? அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு காலில் போட்டு க்ரஷ் பண்ணி அதில் மாய்ஸ்சர்லாம் எடுத்துகிட்டு சன்னில் ட்ரை பண்ணுவாங்களாம். ஃப்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணி முடிஞ்சோடனே ஒரு 4-5 days இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி அதை வந்து இது வந்து லாங் டே லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ கருவாடு கிட்டத்தட்ட. அந்த டோர் ஓப்பன் பண்ணுமோ? அந்த காலத்துல ஆனா இதை பார்த்தா புது டிராக்டர் மாதிரி தான் இருக்கு. மண் இது பண்ணுமோ குத்தி விட்டு? இந்த டிராக்டர் ஒரு விதமா இருக்கு. பிளாக் ஸ்மித் கேரேஜ் ஷாப்.
ஓல்டன் டேஸ்ல அப்படிதான் விளையாண்டாங்களாம். வச்சுட்டு வாங்க போலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்யூனிட்டி மியூசியம்க்கு தான் போகிறோம். Really? வாங்க ராஜா. Potato gun. எங்கேயாவது எழுதி இருக்கும், படிச்சு பாருங்க தங்கம்மா. ஃபுல்லாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. பேபி டாக்டர் ஹாலாண்ட் அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னு தான் போடலை, எங்கேயும் நேம் மென்ஷன் பண்ணல, என்னன்னே தெரில. இதெல்லாம் வீல் சேர், பழைய காலத்து வீல் சேர், இந்த ஆக்சிஜன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆ அம்மா அதெல்லாம் தூக்கக்கூடாது தங்கம்மா. ஆமாம் அதெல்லாம் அயன் பாக்ஸ் தான். ஹோல்டன் டே ஸ்டவ் அதெல்லாம். ஸோ பழைய காலத்து டெய்லர் மிஷின் இது நல்லா தெரியுது என்னன்னு. ஸோ பழைய காலத்து டிவி பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் பழைய காலத்து டிவி. அதெல்லாம் ஒர்க் பண்ணாது சம்மு செல்லோ. மியூசியமில் சும்மா டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க பார்க்கறதுக்காக, எதுவும் ஒர்க் ஆகாது. அது ஆமாம் ஹெட்ஃபோனு கேமரா. பழைய காலத்தில் இப்படி தான் சினிமா எடுத்தாங்க, ரோல் கேப் போட்டு சினிமா எடுப்பாங்க. பழைய காலத்து ஹைச்சேர் கிட்ஸ் ரூம் போல இருக்கு. சைக்கிள், பழைய காலத்து வேயிங் ஸ்கேல் பாரு, 15 சென்ட் ஈச். என்னது எக்ஸ்ட்ரா லாங் லைஃப். ஓ பேட்டரி, பழைய காலத்து டார்ச்சு பேட்டரி. நானும் வரேன் அவ்வளோதான். ஸோ சுவீனியரில் ஏதாவது வாங்கலான்னு வந்தால் இவர் ஏதோ பொம்மை வாங்குறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து சம்மர் சைடில் இருக்கோம், பிஏல சம்மர் சைட் இன்டர்மீடியட் ஸ்கூல். ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய டவுன் கிடையாது, ஒரு மீடியம் லெவல் டவுனு. பார்த்தீங்கன்னா அப்படியே வீடெல்லாம் வீட்டை விட்டு தனியாக அப்பார்ட்மெண்ட்ஸில் நியூவாக சிலது கட்டியிருக்காங்க. இங்கே ஒரே ஒரு இந்தியன் ரெஸ்டரெண்ட் இருக்குது, ஒரே ஒரு இந்தியன் கிராசரி இருக்குது. அந்த இந்தியன் ரெஸ்டரெண்ட்டில் இப்போ போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா தான் ஒரு ரெண்டு நாளாக இந்தியன் சாப்பிட்ல, எல்லாம் இந்தியன் போகலாம் அப்படின்னு, ஏஷியன் மாதிரி போகலாம் அப்படின்னா லெட்ஸ் கிவ் அ ட்ரை அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு ரெஸ்டரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம பிஐ வந்து ஒரு ஐலாண்டில் வந்து நம்ம ஊர் சாப்பாடு ஹோட்டல் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்டினேஷன்
destination will be on the right. Restaurant. House of Spice. House of Spice. அம்மா கதவு திறக்கடா அடிக்க. எனக்கு வேணாம் போதும் போதும் காரியப்படுற பெஸ்ட் எல்லாரும் இங்க பாருங்க அதான் இன்னும் சாப்பாடு வரலையா சரி சாப்பாடு வந்து நினைக்கிறேன் அந்த பார்க்குக்கு ஃபஸ்ட்டு போக போகிறோம் போயிட்டு பிரிட்ஜை ஃபுல்லாக வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜில் போய் பே பண்ணிவிட்டு போக போகிறோம் அதுதான் பிளானு பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிரிட்ஜ் வியூ பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஐ திங்க் ஃபஸ்ட்டு வந்தால் போய் அந்த பிரிட்ஜ் வியூவை பார்த்தாவே பாதி ஹாப்பி ஆகிடும் என்னென்னா ஹெவி ரெயினாக இருக்குது வியூ எந்த அளவு தெரிய போகுதுன்னு தெரில பார்ப்போம் மெரைன் ராயல் ஹிஸ்டாரிக் பார்க் ஃபெரி சர்வீஸ் அப்படின்னு
ஸோ பிரிட்ஜ் வியூ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணோம், பட் செம்மையா மழை பெய்யுது, வெளியே போய் நிக்கவே முடியல. வந்தாச்சு, நீ ஏதாவது எடுத்தியாப்பா, நீ போனியே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியான் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உள்ள உட்கார வச்சுட்டோம், ஏன்னா ரொம்ப குளிருது அந்நியாயத்துக்குன்னு. ஸோ வந்தாச்சு. ஸோ நம்ம இப்ப வந்து அந்த பிரிட்ஜில் டிராவல் பண்ணி நம்ம போக போறோம். அந்த பிரிட்ஜோட டோல் கிட்ட தான் இப்போ வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ இங்க டோல் எவ்வளோப்பா? $50. $50 பே பண்ணோம். ஸோ $50 இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணி நம்ம போகிறதுக்கு. ஃபெரியில் போனால் எவ்வளோப்பா? ஐ திங்க் $70 ரிட்டர்ன் போகும்போது. பட் என்ன ப்ராப்ளம்னா ஃபெரினா திரும்ப ஆல் த வே பிரின்ஸ் எட்வர்ட் இருந்த அந்த எண்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, திருப்பி அந்த சைட் போய் நம்ம ஃபெரியில் ட்ராவல் பண்ணோம். கரெக்ட், இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். யா சாரி, 70-80 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த பிரிட்ஜில் தான் போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப வந்து அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நமக்கு கிளியராக தெரியல, பட் கொஞ்சம் குத்து மதிப்பாக எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பிரிட்ஜில் ஏறிட்டோம்லப்பா. மழை பெஞ்ச மெனியா இருக்கு. காலையில இருந்து ஒரு வேகமாவும் பெய்யல, நிக்கவும் மாட்டேங்குது, ஒரு மாதிரி அப்படியே ட்ரிசல் ஆயிட்டே இருக்கு, அண்ட் குளிர்கிட்டே இருக்கு. ஏதோ நார்தன் வெந்த் வருது இல்லப்பா? ஸோ இது வந்து 12 கிலோமீட்டர் பிரிட்ஜு பா, இது ரொம்ப நீட்டமான பிரிட்ஜு, கடல் மேல 12 கிலோமீட்டர் பிரிட்ஜு வந்து பில்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஐலாண்ட் ட்ரிப் ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ட்ரிப் நம்ம முக்கியமாக வந்ததுக்கான காரணமே டியூலிப் தாங்க. டியூலிப் இந்த வீக்கோட எண்டாகுது. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. டியூலிப் வெற்றிகரமாக பார்த்தோம், ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே ரெயின் ப்ரொஜெக்ஷன் போட்டிருந்துச்சு, ஏதாவது இன்டோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் இந்த பொட்டேட்டோ மியூசியம் வந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணி வர வேண்டியதாக இருந்துச்சு நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து, அதனால் கொஞ்சம் ஒரு அரை நாள் அதுக்கே போயிடுச்சு. போய் பொட்டேட்டோ மியூசியம் பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணாங்க, நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு, ஐலாண்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இந்த சம்மரில் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சவுஜி.